வணக்கம், அன்புடன் மெட்ராஸ். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்னோடய வீட்டு பால்கனியிலேருந்து நேற்று ஈவினிங் ஒரு 6:15 6:30 இருக்கும் அப்போ நான் எடுத்த வீடியோ. ஆக்சுவலி நேற்று மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் நினச்சேன் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம், அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், அண்ட் லாட் ஆஃப் அதர் ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க்ஸ் இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் அந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒரு குட்டி பிரேக் தேவை அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். அப்போ தான் என்னோடய வீட்டு பால்கனிக்கு வந்து நான் பார்த்துட்டு இருந்த வியூ இது. ரொம்ப அழகாக இருந்தது, இந்த ஸ்கை, அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் கிராஸ், இதெல்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த டைமில் தான் என் பையன் வந்துட்டு என்கிட்ட கேட்டான், அம்மா நீங்களும் நானும் சேர்ந்து மில்க் ஷேக் பண்ணலாமா அப்படின்னா. நான் உடனே ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் பிரேக்கில் நாம் வந்து இந்த மாதிரி நம்ம பசங்களோடையோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ சேர்ந்து ஒரு மில்க் ஷேக்கோ ஒரு ஜூஸோ இல்லை ஒரு ஸ்நாக்கோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டுக்கு வந்து அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ என் பையனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்து கொடுத்துட்டேன். அண்டு இந்த மில்க் ஷேக் வந்து சாக்கோ பனானா மில்க் ஷேக். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 2 பனானாவை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிறாரு. இந்த பால் வந்து சில்லுன்னு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப சில்லுன்னு இல்லை அப்படின்னா காலையில் காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து என் பையனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அவரே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து இதில் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கணும். அண்ட் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் 1-2 ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சாஸ். அவ்வளோதான் இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள். இந்த சாக்கோ பனானா மில்க் ஷேக் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அண்ட் ரொம்ப குவிக்காக நம்ம பண்ணிடலாம். இது என்ன பண்ணணும்னா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் பிளெண்டரில் போட்டு நல்லா வந்து நாம் அதை வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னோடய மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்டு என்னோடய பையன் வந்து இதை இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறாரு. வா, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இதில் வந்து கொஞ்சமாக கட் பனானா ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு ஒரு சாக்லேட் சாஸ் போட்டு நீங்கள் வந்து அதை பரிமாறலாம். ஸோ என்னோட மில்க் ஷேக் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவு இன்க்ரீடியன்ஸ் நான் போட்டதில் எனக்கு 2 கப் கிடச்சிது. ஸோ 1 கப் வந்து எனக்கு, இன்னொரு கப் வந்து என்னோட பையனுக்காக நான் வந்து அதை அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்னிஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதில் டாப்பிங் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஜெம்ஸ், அப்புறம் சாக்லேட் சாஸ் இது மட்டும்தான் போட்டேன். ஸோ இந்த 2 கப்பை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அண்டு எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இது என் பையன் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற குட்டி பிரேக்கை ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக்கு இல்லை ஜூஸு இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.